ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்களோட மதி யுகன். ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், யூகேயில் ரூல்ஸ் சிலதுகள் வந்துட்டு வேறு மாதிரி மாறி இருக்குது ஸ்டூடெண்ட் விசாவில் வந்துட்டு யூகேக்கு போகிறாக்களுக்காக. அதை வந்துட்டு மினிஸ்டர், அதாவது யூகேயோட மினிஸ்டர் தான் அதை வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க 2023 ஆம் ஆண்டில், அதாவது இந்த வருஷத்தில். ஸோ அது ஒரு சின்ன ரூல்ஸ் தான். ஸோ அது வந்துட்டு என்ன என்று சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்த்துக்கலாம். எஸ், அது என்னன்னு சொன்னால் வேறு எந்த பெரிய விஷயமும் இல்லை. இப்போ டிபெண்டன்ஸ் விசான் இருக்குல்ல, இப்போ வந்துட்டு நார்மலி டிகிரி பண்ண போகிறாக்களுக்கு டிபெண்டன்ஸ் விசா, அவங்க வந்துட்டு வெட்டிங் பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்க ஃபேமிலியை கூட்டு போகலாம் அங்கே என்ன சொல்லுங்க, அப்படின்ற ஒரு வந்துட்டு ஆஃபர் மாற்றி இது வந்துட்டு இருந்துச்சு. அதனால் இப்போ வந்துட்டு 2024 ஆம் ஆண்டிலிருந்து அப்படியான ஒரு திங்க் வந்துட்டு அங்கே வந்துட்டு இருக்காது. அது ஒரு வந்துட்டு ரூல். அடுத்த ரூல் என்னென்னு சொன்னால், இப்போ மாஸ்டர்ஸ்க்கு போவாங்க, இல்லாட்டி பிஹெச்டி போவாங்க, இல்லாட்டி வந்துட்டு ரிசர்ச் ப்ரொஜெக்ட்ஸ் அப்படி பண்ண போவாங்க தானே, அப்படியான ஆட்களுக்கு இப்போ 1 வருஷம் விசா தானே இருக்கும். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ உங்களோட வந்து ரிசர்ச் ப்ரொஜெக்ட் முடிக்கலை, கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னு சொன்னாலோ, இல்லாட்டி மேபி வந்துட்டு பாஸ் ஆகாமல் வந்துட்டு ஃபெயில் ஆகிட்டு ஒரு வந்துட்டு கொஞ்சம் டிலே பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலோ, 1 வருஷம் விசா வந்துட்டு இன்னும் 1 வருஷமாக வந்துட்டு எக்ஸ்டர்ன் பண்ணிக்கலாம். சரியா, அப்படி ஒரு வந்துட்டு ரூல்ஸும் வந்துட்டு இப்போ 2024 ஆம் ஆண்டிலிருந்து அங்கத்திய மினிஸ்டர் வந்துட்டு நடைமுறைப்படுத்த சொல்லி சொல்லியிருக்கிறார். ஸோ இதுதான் வந்து லேட்டஸ்டான ஒரு அப்டேட். அதாவது என்ன சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு வந்துட்டு டிபெண்டன்ஸ் விசாவில் நார்மல் டிகிரி பண்ணுறாக்களுக்கு வந்துட்டு அலௌட் இல்லை, இனி டிபெண்டன்ஸ் விசாவில் யாருமே போக முடியாது 2024 ஆம் ஆண்டிலிருந்து. அடுத்தது வந்துட்டு என்னென்னு சொன்னால், இப்போ ரிசர்ச் ப்ரொஜெக்ட்ஸ் பிஹெச்டி பண்ணுறாக்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக 1 வருஷம் வந்துட்டு நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரியான ஒரு ஆஃபரும் வந்துட்டு தராங்க. அதோட இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ ஸ்டூடெண்ட் விசாவில் போகிற, அதாவது பிஹெச்டி ரிசர்ச் பண்ணுற ஆக்களுக்கு மேபி ஒரு வந்துட்டு அவங்களோட வந்துட்டு கோர்ஸை பொறுத்த பட்சத்தில் அவங்க டிபெண்டன்ஸை வந்துட்டு எடுத்துக்கலாம். ஆனால் அது வந்துட்டு ரொம்ப குறைவான ஒரு வந்துட்டு அவைலபிலிட்டின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போத்தைய வந்துட்டு 2024 ஆம் ஆண்டிலிருந்து யூகேயில் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்துட்டு போக போகிற ஆக்களுக்காக அவங்க அப்டேட் பண்ணி இருக்கிற ஒரு ரூல். அதான் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே வந்துட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணலாம், பிகாஸ் ஆஃப் இன்டர்னல் நாலேஜ் டு யூ டு ஷேர். பிகாஸ் ஆஃப் என்ன சொல்லுங்கள், இப்போ நீங்கள் இதை கேட்குறது மூலமாக வேறு யாருக்காக சொல்லுவீங்க. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட் விசாவில் யூகேக்கு போகிற ஆக்களுக்கு நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இதை வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். ஸோ ஷேர் பண்ணிவிட்டேன். நன்றி, வணக்கம். அண்ட் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாக இருக்குன்னு உங்களுக்கு வந்துட்டு தோணுச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்க அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கும். அதர் தன் திஸ் இஸ் மதி யுகன் சைனிங் ஆஃப். பாய், டாடா.